மை டியர் வியூவர்ஸ், கண்டினியூவேஷன் பார்த்தோம். எப்படியெல்லாம் பேஷண்ட் ப்ரெசன்ட் பண்ணுவாங்க, எதை வச்சு நீங்கள் பண்ணுவாங்கன்னு, இப்போ என்னென்ன டெஸ்ட் பண்ணலாம். ஒரு ஓவேரியன் டியூமர் இருக்குன்னா டெஃபினட்டாக கைனகாலஜிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்குறது. நீங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட் ரொட்டீன் இன்வெஸ்டிகேஷன் எப்போவுமே பண்ணணுங்க. கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், அப்புறம் வந்து யூரின் ஆல்புமின் ஷுவர் மைக்ரோஸ்கோப்பி, ஏன்னா டயபெட்டிக் இருக்கா, சக்கரவியாதி இருக்குதா, எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுறது. அப்புறம் எக்ஸ்ரே செஸ்ட், சில சமயம் ப்ளூரல் எஃப்யூஷன் இருக்கும், எக்ஸ்ரே செஸ்ட் எடுப்பாங்க. அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்க்கலாம், கட்டி எப்படி இருக்குது, அதில் பினைனாக இருக்கா மெலிகனண்டாக இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். அசைட்டிக் ஃப்ளூயிட் இருக்குது, ஒரு விதத்தில் இடிமாவை உள்ளுக ஃப்ளூயிட் இருக்குன்னா அந்த அசைட்டிக் ஃப்ளூயிடை டேப் பண்ணி அதில் மெலிகனன்ட் செல் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்புறம் இன்ட்ராவீனஸ் பைலோகிராஃபின்னு சொல்கிறது, ஐவிபின்னு சொல்கிறது, அது என்னன்னு சொன்னால் கிட்னிலேருந்து அந்த ஒரு யுரேட்டர் வரும், அது சரியாக வருதா எந்த இடத்துல வருதுங்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா அந்த ஓவேரியன் கட்டிங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி கர்ப்பப்பையும் ஓவேரிய ஃபுல்லாக எடுக்கிறது, அந்த எந்த இடத்துல அந்த குழாய் வருதுன்னு கண்டுபிடிக்காமல் அதை கட் பண்ணிட்டாங்கன்னா லைஃபுக்கு டேஞ்சரஸாக இருக்கும். அதனால் ஐவிபி இன்ட்ராவினஸ் பைலோகிராஃபி அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. எண்டோஸ்கோப்பி, நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் சிம்டம் இருக்கும், அதனால் அவங்களுக்கு எண்டோஸ்கோப்பி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. கீழ் வழியாக ஆசனவாய் வழியாக போட்டு கொலனோஸ்கோப்பி அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டியூமர் மார்க்கஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதாவது இந்தந்த ஒவேரியன் டியூமர் இருந்தால் இந்தந்த ப்ரோட்டீன் இந்த ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அது ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்ல விரும்புகிறேன், நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. டியூமர் மார்க்கர்ஸில் இது டெஸ்ட் பண்ணுவாங்க, ஹியூமன் கோரியானிக் கோனோட்ரோஃபின், எம்ப்ரியானிக் ஆன்டிஜன், ஆல்ஃபா ஃபீட்டோ ப்ரோட்டீன், அந்த மாதிரிலாம் டியூமர் மார்க்கஸ். அப்புறம் சிடி எம்ஆர்ஐ, இதை டெஸ்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணி பார்க்குறப்ப ஒரு இன்வெஸ்டிகேஷன், டியூமர் இருக்கா இல்லையா, அந்த டியூமர் வந்து நார்மலாக இருக்கா, என்ன சென்டிமீட்டரில் இருக்குது, அதில் செப்டா இருக்கா, அந்த டியூமரில் மல்டிப்புள் செப்டா இருக்கா, உள்ளுக்க ஃப்ளூயிட் இருக்கா, இல்லை ஏதாவது அப்படி அப்படி திரிகிட்டு இருக்கா, டார்ஷன்னு சொல்கிறது வலி இருந்துச்சுன்னா, இதெல்லாம் நம்ம வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிச்சிடலாம். பேசிக் டெஸ்ட் எண்டோஸ்கோப்பி, கொலனோஸ்கோப்பி, சிடிஎம்ஆர்ஐ. ஓகே, சப்சிக்வெண்ட் வீடியோவில் பினைன் அண்ட் மேலிக்னன் அண்ட் ட்ரீட்மெண்ட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.